மதுல செவரு உடைச்சது பாபா ரிலீஸ் அன்னைக்கு ஸ்கிரீனை கொளுத்து பாக்குதேம்மா, இத போய் மன்னி சொல்றீங்களே? யோ, சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகன்னா கொஞ்சம் ஸ்பீடா தான் இருப்பாங்க, நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இது எங்களுக்கு தேவைதாம்மா. சரி, போஸ்டர் வச்சு கொடுக்க சொல்லுங்க. பாச்சா, போஸ்டர் கொடு. வாங்க போலாம். சரி சரி வாங்க. டேய், நீ பண்ண தப்புக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? அக்கா, அவன் நீ சும்மா இரு. நீ கொடுக்கிற செல்லம் தான் அவன் இப்படி ஆயிட்டான். நீ பண்ண தப்புக்கு ரெண்டு தோப்புக்கான போடு, போடுடா. ஏண்டா, நான் உன ரெண்டு தப்பு கண்ணம் தானே போட சொன்னேன், எதுக்கா நாலு தப்பு கண்ணம் போடுற? புரியலையாக்கா, நாளைக்கும் திருட்டு தரமா படம் பார்க்க போறா, அதுக்கு தான் அட்வான்ஸ் தப்பு கண்ணம் போடுறா. ஐயோ, Thank you.
தனியா இருக்கும் போது நான் ஆளுங்களோட வந்து என்ன பண்றது? என்னது யானை லெட்டர் கொண்டு வருது? ஹோட்டல்ல தின்றதுக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கியா? அடி பாவி கணேசா, இவளை மன்னிச்சிடு, அவளுக்கு வாய் திமிரு. இரு, நான் அவனுக்கு பழம் தரேன். இந்த இந்த என்ன பழத்தை வாங்கிக்காம போகுது? வண்டி நிப்பாட்டிட்டு எங்க போயிட்டாங்க? மூட்டையெல்லாம் இறக்கணுமே. முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பளிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. இந்தா நீ கொடுத்த 10 ரூபாய்க்கு இந்த பழம் சாப்பிட. இன்னைக்கு அந்த மன்னாறு வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல, அவன் வீட்லயும் கடையிலயும் இருக்கிற சாமான சப்ஜாட அள்ளிட்டு போட வேண்டியதுதான். என்ன கடை பூட்டி இருக்குது? ஃபைனான்ஸ் கம்பெனி தான் குபு குபுன்னு காணாம போய் டீ கடையுமா? அடேங்கப்பா, மன்னாறு யானையா மாறிட்டானா? என்ன வகுத்துல எழுதி ஊட்டி இருக்குது? கடனை திருப்பி தர முடியவில்லை, யானையை வைத்துக்கொள். அடப்பாவி, நாமத்தை போட்டுட்டு போயிட்டானே. ஏண்டா மன்னாரு, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க பக்கு இல்ல? இந்த கஜேந்திரகுமாரை ஏன் தலையில கட்டிட்டு போறிய? ஆமா, இந்த யானையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்னடா ஓவரா சவுண்ட் கொடுக்கற கிண்டல? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏண்டா பின்னால தொங்கறது தம்மா துண்டு வாளு, இத நக்கலா ஆட்டி வேற காட்டுறிய? நல்லா கேட்டுக்க, இன்னில இருந்து நீ எனக்கு அடிமை, நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். வழக்கமா எல்லாரும் யானை முடியில மோதிரம் செஞ்சு போட்டுப்பாங்க,
நான் இடுப்புக்கு அறாகவே போட்டுக்கலாம் இருக்கிறேன். வா மொத்தமா சரச்சுட சொல்றேன். நடடா சல்லு உனக்கு நட நடடா. வேலை வெட்டி செய்யாம வெட்டியா உட்கார்ந்து இருந்த வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். நீ தான் காய்கறி வாங்கிட்டு வரணும், எனக்கு கை கால விக்கி விடணும், அப்புறமா வெந்நீர் போட்டு கொடுக்கணும். எல்லாம் வெந்நீரை விட சுட சுட வருது. அட பாவி மூத்திரமா பெஞ்ச பௌத்துக்குள்ள ஹீட்டர் வச்சிருக்கிறியா? ஐயோ என் தோலெல்லாம் உறிஞ்சு போச்ச. ஏ குரங்க, நீ என்ன எங்கிட்டே வாழாட்டுற? உனக்கு என்ன தைரியம் இருந்தா மரத்துல இருக்கிற பழத்தை எல்லாம் பறிச்சு தின்றுப்ப. ஐயா ஐயா, இதை விட்டுறங்கயா, என் தம்பி மாதிரியா? இது இது உன் தம்பியா? அதான் ஜாடை அப்படியே இருக்குது. இதை பாரு, இதை நான் கட்டி போட்டு அடிக்கலன்னா மரத்தில் உள்ள பழங்கள்லாம் திருடு போனதுக்கு ஏன் போட்டு அடி என்ன போட்டு அடிப்பா? நான் எப்படியாவது ரோட்ல வித்த காட்டி உங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன். அதை செய் போ. குரங்க எப்படி தப்பிச்சுக்கிட்டு வந்த? ஓஹோ, இதெல்லாம் ஓம் வேலையா? இனிமே உன் பாட்சா பலிக்காம இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். மறுக்காது. ஓஹோ, ஆணைய அனுமாரமா சேர்ந்து என்ன கவுக்க பாக்குறீங்களா? இந்த பாரு, நீ என்னோட அடிமை. வாசலை கூட்டி பெருக்கி கோலம் போட்டு வை, இல்ல உன் குடலை வாய் வழியா உருவிடுவேன். ஜோக்கிரத பெரியசாமி, இன்னைக்கு கிரிக்கெட் இந்தியா விளையாடுதுப்பா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? டிவியில காட்டுறாங்கப்பா. அதெல்லாம் பணக்காரங்க பாக்குற விளையாட்டுப்பா, நம்மள மாதிரி ஏழை எல்லாம் பார்க்க முடியாது. வா. அடுத்துட்டு வந்து சச்சின் சிக்ஸர் அடிக்கிறதை டிவியில பாக்குறியா? ஒரு யானைக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்க கூடாது. நீ மூத்திரம் தான் அடிப்பேன் நினைச்சேன், விசில் கூட அடிப்பியா? தபா, நீ எனக்கு அடிமை. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு ஆட்டிக்கிட்டு இருப்ப. ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு. பா மூஞ்சா பாரு. என்ன கன்றாவி இது? யானை வாயில வச்சு அடிச்சா விசில் வருது,
நான் வாயில வச்சு அடிச்சா வெறும் காத்து தான் வருது. டேய் நீ வில்லனா ஹீரோவா? நான் லேட்டஸ்ட் வில்லன். வில்லனா? ஆமா. நான் எத்தனை சினிமா படம் பாத்திருக்கேன், அதுல பெரிய பெரிய பங்களாவுல தான் வில்லன் தங்கி இருப்பான், சுத்தியும் பூனைப்படம் வச்சிருப்பான், அங்க ஸ்விமிங் பூல்ல குளிச்சுக்கிட்டே தண்ணி அடிப்பான். எம்பிஸ்ல இருந்து எம்எல்ஏஸ்ல இருந்து சிஎம்ல இருந்து இவனை கண்டாலே பயப்படுறாங்க. இவனுக்கு யாரையாவது பிடிக்கலன்னு வச்சுக்க துப்பாக்கியால துமையல்னு சுட்டி விட்டு புகையை அப்படி ஊதுறான். வாழ்க்கை புரட்சி போச்சுன்னு வச்சுக்க பல பெண்களோட சல்லாபிக்கிறான். கேக்குறதுக்கு ஜாலியா இருக்குதுல்ல. ரஜினிகாந்த் சத்யராஜ் எல்லாம் வில்லனா இருந்து ஹீரோவானவங்க தான். அதனால ஐ வாண்ட் டு பி எ வில்லன். எஸ் ஆனா ஹீரோ அப்படியா?